போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் சிம்பிளை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி. வணக்கம். நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் எதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டை சர்ச் பண்ண டிசம்பர் சாரி இப்போ ஜனவரி மாதம் எடுத்துக்கிறோம், ஜனவரி 2 கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி தேடினீங்க அப்படின்னா பர்டிகுலர் டேட் கொடுத்து நீங்கள் தேடும் பொழுது நம்மளோட வீடியோ வந்து டாப்பில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம், நம்ம லோகோ இருக்கும். அப்படி நீங்கள் வீடியோ ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி யூடியூப்பில் தேடி சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நன்றி. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி 3 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் கேட்ட அந்த 5 கொஸ்டின்கான ஆன்சர் பார்ப்போம். அந்த எஸ்டே 5க்கான கொஸ்டின்ஸ் கீழே ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கோம். ஸோ அன்றைக்கி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆசிய கபடி சாம்பியன்ஷிப் 2017 வென்றது யார்? ஆசிய கபடி சாம்பியன்ஷிப் 2017 வென்றது யார்? ஆசிய கபடி சாம்பியன்ஷிப் 2017 வென்றது யார்? இந்தியா. போட்டி வந்து ஈரானில் நடந்துச்சு. ஆன்சர் இந்தியா. இந்த போட்டி வந்து ஈரானில் நடந்துச்சு. செகண்ட் கொஸ்டின், கொரிய சுற்றுலா திருவிழா 2017 நடத்திய மாநிலம். கொரிய சுற்றுலா திருவிழா 2017 நடத்திய மாநிலம். ஆன்சர் ஹரியானா. ஆன்சர் ஹரியானா. தேட் கொஸ்டின், நாட்டில் உறுப்பு தானம் மற்றும் உறுப்பு மாற்றம் செய்வதில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? நாட்டில் உறுப்பு தானம் மற்றும் உறுப்பு மாற்றம் செய்வதில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் முதலிடம், ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கோம். தொடர்ந்து 3 வருஷமாக முதலிடத்தில் இருக்கும். ஃபோர்த்து கொஸ்டின், ஹைதராபாத்தில் நடந்த தொழில் முனைவோர் மாநாட்டில் வரவேற்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட ரோபோவின் பெயர் என்ன? ஹைதராபாத்தில் நடந்த தொழில் முனைவோர் மாநாட்டில் வரவேற்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட ரோபோவின் பெயர் என்ன? ஆன்சர் மித்ரா. ஆன்சர் மித்ரா. ஃபிஃப்த்து கொஸ்டின், பிரிக்ஸ் இணைய சேவையை தொடங்கிய நாடு எது? பிரிக்ஸ் இணைய சேவையை தொடங்கிய நாடு எது? பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள இந்த 5 நாடுகள் கிடைப்பட்ட ஒரு இணைய சேவையை வந்து தொடங்கியிருக்காங்க, அது யாருன்னா ரஷ்யா. ஆன்சர் ரஷ்யா. ஸோ ஜனவரி 3 தேதிக்கான நடவடிக்கைகளை பார்க்கலாம். இந்தியா மியான்மர் இடையே உடன்படிக்கை. இந்தியா மியான்மர் இடையே என்ன உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, இரண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட எல்லையில் இருக்கிற மக்கள் வந்து இனிமேல் சுதந்திரமாக ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் வரலாம். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் இருந்தன. இப்பொழுது வந்து கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. இரண்டு நாடுகளின் எல்லையில் உள்ள மக்கள் வந்து மாறி மாறி எங்கே வேணாலும் போயிட்டு வர மாதிரி. ஸோ கேட்கலாம், பார்த்துக்கோங்க. இந்தியா மியான்மர் எந்த நாடுகளுக்கிடையே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்தியா மியான்மர்களுக்கிடையே சூரிய ஆற்றலை பயன்படுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் பாசன வசதி. சூரிய ஆற்றலை பயன்படுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் பாசன வசதி. ஏற்கனவே வந்து மின் மோட்டார்கள் என தண்ணி பாய்ச்சல தெரியும், நிறைய இதில் பாசன வசதி பண்ணும்பொழுது மின் மோட்டாரை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி சோலார் பவரை யூஸ் பண்ணி அனைத்து மாவட்டங்களிலும் பாசன வசதி மாநிலம் முழுவதும் ஹரியானா மாநிலம் கொண்டு வராங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சூரிய ஆற்றலை பயன்படுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் பாசன வசதியை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஆன்சர் ஹரியானா. இதன் மூலம் மின்சாரத்தையும் சிக்கனமாக உபயோகப்படுத்த முடியும், எரிபொருள் சிக்கனத்தையும் மேற்கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கான விஷயம். ஸோ இந்த இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். தமிழக அரசு கொண்டு வந்துள்ள மின் ஆளுமை கொள்கை. தமிழக அரசு கொண்டு வந்துள்ள மின் ஆளுமை கொள்கை இ கவர்னன்ஸ்னு சொல்லுவாங்க. கவர்மெண்டில் உள்ள ஒட்டுமொத்த நிர்வாக திறன்களை எல்லாத்தையுமே டிஜிட்டல் மூலம் அனைத்து சேவைகளையும் மக்கள் எளிதில் பெறும் வகையில் இந்த ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக ஏகப்பட்ட நிதியமும் தமிழக அரசு இந்த வருஷம் ஒதுக்கியிருக்கு. ஒடிசாவில் பிரபலமான தனு யாத்ரா திருவிழா முடிவுற்றது. ஒடிசாவில் பிரபலமான தனு யாத்ரா திருவிழா முடிவுற்றது. நோட் பண்ணிக்கோங்க, தனு யாத்ரா. அந்த திருவிழா வந்து இப்போ வந்து முடிவு பெற்றிருக்கு, நிறைவு விழாவை கொண்டாடியிருக்கு. ஸோ அது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த திருவிழா தனு யாத்ரா திருவிழா எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஆன்சர் ஒடிசா வரும். ஒடிசாவில் பிரபலமான தனு யாத்ரா திருவிழா முடிவுற்றது.
ஐநா பாதுகாப்பு சபையில் மேலும் 6 நாடுகள் உறுப்பினர்களாக இணைந்தன. ஐநா பாதுகாப்பு சபையில் மேலும் 6 நாடுகள் உறுப்பினர்களாக இணைந்தன. யுஎன்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஐநா பாதுகாப்பு சபை, யுனைடட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில். இதை எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1945 ஃபார்ம் பண்ணாங்க யுஎன்எஸ்சியை. 1945 அமைத்தார்கள். இதோட கவுன்சில் பிரசிடெண்ட், இந்த கவுன்சில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலோட பிரசிடெண்ட், தற்போதைய பிரசிடெண்ட் வந்து கைரத் உமராவ். இந்த ஐநா பாதுகாப்பு சபையில் யுஎன்எஸ்சியோட கரண்ட் கவுன்சில் பிரசிடெண்ட் வந்து கைராத் உமாராவ். பேர் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சபையில் மேலும் 6 நாடுகள் நிரந்த உறுப்பினர்கள் இல்லை, தற்காலிகமான உறுப்பினர்கள். அவங்க யார் யார் அப்படின்னா, கினியா அந்த நாடு கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க, ஈக்குவேட்டரில் கினியான் இருக்கும் அந்த நாடு பேர், கினியா, ஐவரி கோஸ்ட், குவைத், பெரு, போலந்து, நெதர்லாந்து. இந்த 6 நாடுகள் வந்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தற்பொழுது உறுப்பினர்களாக இணைந்துள்ளன. ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அந்த ஐநா பாதுகாப்பு சபை கவுன்சிலோட தற்போதைய பிரசிடெண்ட் பேரையும் பார்த்துக்கோங்க, கைராத் உமராவ். சீனாவுடன் வர்த்தகத்திற்கு டாலருக்கு பதிலாக சீன நாணயமான யானை பயன்படுத்த பாகிஸ்தான் பயன்படுத்த அந்த நாட்டு மத்திய வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. ஸோ சீனாவோட வர்த்தகத்துக்கு வந்து இது நாள் வரைக்கும் டாலர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிருந்தாங்க பாகிஸ்தான். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தெரிவிக்கனால பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு வர நிதியுதவியை நிறுத்தப்படுறதா சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்லியிருந்தார் ட்விட்டரில். ஸோ இதோட எதிரொலியாக அமெரிக்காவுக்கு பதிலடி தர வகையில் சீனாவோட வர்த்தகத்துக்கு இனிமேல் யூஸ் பண்ணும்போது யானை தான் நாங்கள் கொடுத்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து மத்திய வங்கி அந்த நாட்டு பாகிஸ்தானோட சென்ட்ரல் பேங்க் வந்து இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கு. ஸோ சீனாவுடன் வர்த்தகத்திற்கு டாலருக்கு பதிலாக சீன நாணயமான யானை பாகிஸ்தான் பயன்படுத்த அந்த நாட்டு மத்திய வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. ஆந்திராவைச் சேர்ந்த கிராமினா விகாஸ் பேங்க் இந்தியாவின் முதல் டெஸ்க்டாப் ஏடிஎம்களை தெலுங்கானாவில் அமைக்கிறது. ஆந்திராவைச் சேர்ந்த கிராமினா விகாஸ் பேங்க் இந்தியாவின் முதல் டெஸ்க்டாப் ஏடிஎம்களை தெலுங்கானாவில் அமைக்கிறது. ஆந்திராவை சேர்ந்த கிராமினா விகாஸ் பேங்க்ங்கிறது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெஸ்க்டாப் ஏடிஎம், மினி ஏடிஎம் சொல்லுவாங்க, முதல் டெஸ்க்டாப் ஏடிஎம்களை வந்து தெலுங்கானாவில் அமைக்கிறது. தெலுங்கானாவில் எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன், காசிபங்கா, வாரங்கால், மாண்டிபஜார். ஆந்திராவை சேர்ந்த கிராமினா விகாஸ் பேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இந்தியாவின் முதல் அப்படின்னு வரும்பொழுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தெலுங்கானாவில் எந்தெந்த பகுதின்னு கீழே கொடுத்துருக்கேன், காசிபங்கா, வாரங்கால், மாண்டிபஜார். ரா அமைப்பின் முன்னாள் தலைவர் ரஜீந்தர் கண்ணா தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். ரா அமைப்பின் முன்னாள் தலைவர் ரஜீந்தர் கண்ணா தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக புதுசாக அப்பாயின்ட் பண்ணவர் யார் அப்படின்னா ரஜீந்தர் கண்ணா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்எஸ்ஏ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். சரி, டுடே 5 questions என்னென்னு பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அதிகமாக வியூஸ் வந்தால் எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? ஹிஸ்ட்ரி புக்கில் தான் எடுத்திருக்கேன். இந்த 5 questionக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? செகண்ட் க்வெஸ்சன், வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்றவர் யார்? வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்றவர் யார்? தேர்ட் க்வெஸ்சன், நீதி கட்சி முதன் முதலில் ஆட்சிக்கு வந்த வருடம். நீதி கட்சி முதன் முதலில் ஆட்சிக்கு வந்த வருடம். எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஸோ பார்த்து பண்ணுங்கள். நீதி கட்சி முதன் முதலில் ஆட்சிக்கு வந்த வருடம். பணியாளர் தேர்வுக் கழகம் பணியாளர் தேர்வு ஆணையமாக மாற்றப்பட்ட வருடம். பணியாளர் தேர்வுக் கழகம் பணியாளர் தேர்வு ஆணையமாக மாற்றப்பட்ட வருடம். ஃபிஃப்த் க்வெஸ்சன், தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இந்த 5 questionக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சேன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் டெய்லி நோட் பண்ணிக்கோங்க, டெய்லி படிச்சுருங்க.
இந்த ஸ்க்ரீனில் தட்டுற மற்ற வீடியோவும் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரவுண்ட் கலர் லோகோ இருக்கும் அந்த பட்டனை அமுக்கி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ஆக்டிவேட் பண்ணுவீங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.